ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தலைப்பு பார்த்துருப்பீங்க, 48 நாள் தொடர் பாராயணம். நீங்கள் நினைப்பது நடக்க மிகவும் எளிமையான வழி. பார்க்கறதுக்கு முன்னாடி, அதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த பதிவை நீங்கள் கேட்டிருக்க இந்த நேரம் வந்து நான் வந்து ஊருக்கு வந்திருப்பேன். ஷீரடியிலேருந்து ஊருக்கு வந்து வந்துட்டேன். இப்போ என்ன அந்த 48 நாள் தொடர் பாராயணம் மிக மிக ஒரு எளிமையான வழி, விரதம் எப்படி வேணால் வந்து சொல்லலாம். நம்ம அந்த பதிவில் வந்து, அதாவது இந்த ஷீரடி பயணத்தில் சவண மஞ்சீரியோட முக்கியத்துவத்தை வந்து சாயை வந்து நமக்கு வந்து காமிச்சார். அதாவது சவண மஞ்சீரி நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம அதை எடுத்துகிட்டு போய் சாமி கும்புறதுக்காக தான் எடுத்துகிட்டு போனோம். சரியாக ஏகாதேசி அன்னைக்கு நம்மளை அங்கே படிக்க வச்சார். அது மார்கழி மாதம் வருடத்தோட கடைசி ஏகாதேசி அன்று நம்மளை சரியாக வர வைத்தார். இப்போ நம்ம ஜனவரி பிப்ரவரி அந்த டைமில் வந்து சொன்னோம், கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சொன்னோம் இந்த மாதிரி 1000 புக் வந்து பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஆனால் சரியான நாளை சாய் வந்து அமைத்து கொடுத்தாரு. எதிர்பாராமல் அமைந்த ஒரு நிகழ்வு. அங்கே போனதுக்கப்புறமா தான் சரி, நம்ம சாமி கும்பிட்டதோட மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரீட் பண்ணுவோம், நம்ம வந்து சேனலில் வந்து படிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தேன். அதை வீடியோ எடுத்து போடலன்னா வீடியோ எடுத்தால் ரொம்ப டைம் வந்து ஆகும், அதனால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. சரி, அந்த 8 பிரார்த்தனை மட்டுமாவது நம்ம வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருந்தது. சரி, 8 பிரார்த்தனைகள் நம்ம மட்டும் படிக்கிறதோடு இல்லாமல் அந்த லைன்லாம் காமிச்சிட்டு, அந்த புக்கில் இருக்கிற அந்த வரிகள்லாம் காமிச்சோம் அப்படின்னா நம்ம கூட சேர்ந்து பார்க்குற நம்மளோட சேனலில் நம்மளோட குடும்பத்தை சேர்ந்த சாய் குடும்பத்தை சேர்ந்த டிவோட்டிஸ் பக்தர்களும் நம்ம கூட சேர்ந்து படிப்பாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வரிகளையும் உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டே நான் வந்து படித்தேன். கூடவே சேர்ந்து கோபுர தரிசனமும் வந்து பார்த்தீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உங்கள் கூட சேர்ந்து நானும் படித்தேன், இது வந்து நல்லா இருக்குது, ஒரு புதிய அனுபவமாக இருக்குது, ரொம்ப நல்லதாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி நான் நிறைய பாசிட்டிவாக அந்த கமெண்ட் வந்து வந்தது. ஏன்னா நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு வந்து ஒவ்வொரு டிவோட்டீஸும், நம்மளோட குடும்பத்தை சேர்ந்து நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்து நீங்கள் தான் எனக்கு வந்து ஒரு பாதையை வந்து ஒவ்வொரு நாளும் அந்த புதிய எண்ணங்களாக இருக்கட்டும், கோவில் பயணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தான் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தீங்க. அது மாதிரி நம்மளோட சேனலில் தினமும் வந்து இந்த 2 நிமிஷம் பிரார்த்தனை நேரமும் வந்து விட சொல்லி நீங்கள் தான் வந்து சொன்னீங்க. நம்ம ஆரம்பத்தில் சேனல் ஆரம்பிக்கும் போது முதல் முறையாக 2 டிவோட்டீஸ்க்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கோவிடு ரொம்ப பீக்கில் இருந்தது. நானும் அப்போ குவைத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். நிறைய பேர் அவங்களோட அம்மா அப்பா இறந்த நிகழ்ச்சி, அந்த கடைசி காரியத்துக்கு கூட வந்து போக முடியாமல் வெளிநாட்டிலலாம் மாட்டிக்கிட்டாங்க என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நீங்களும் அந்த மாதிரியான கடினமான சூழ்நிலையை வந்து அனுபவித்திருக்கலாம், இல்லைன்னா உங்கள் கூட இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி நடந்து பார்த்துருக்கலாம், இல்லைனா நியூஸில் கூட நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். இதெல்லாம் படிக்கும்போதும் பார்க்கும்பொழுதும் ஏன் நம்மளே ஒரு சில நேரத்தில் அனுபவிக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால தான் அந்த பிரார்த்தனை நேரத்தை வந்து விட்டோம். இடையில் அது கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தான் எனக்கு வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி அந்த பிரார்த்தனை நேரம் வந்து இருக்கட்டும் அப்படின்னு. அதனால் அந்த பிரார்த்தனை நேரமும் நம்ம வந்து விற்க ஆரம்பித்தோம். இந்த மாதிரி பல நிகழ்வுகளில் வந்து நீங்கள் தான் என்னை வந்து வழிநடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள்னா யார், நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்க நீங்கள் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த படித்தது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதான் நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். என்ன தான் நம்ம கூட்டு பிரார்த்தனைன்னு சொன்னாலும் நம்ம வந்து தனித்தனியாக தான் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ அது படிக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு, அது எப்படி ஆரம்பிக்கலாம், நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து ஒன்றா படிக்க போகிறோம், அது வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாளைய பதிவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஒரு 48 நாள் டைம் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் வந்து சவண மஞ்சரி வந்து படிக்க போகிறோம். சாயோட ரொம்ப நெருக்கமாவதற்கு நம்ம வந்து ஒரு சில வழிகளை வந்து பின்பற்ற போகிறோம், ஒரு சில பாதைகளை வந்து பின்பற்ற போகிறோம். சாயோ நம்ம ரொம்ப நெருக்கமாக நெருங்குவதற்கு நம்ம எல்லோரும் ஒன்றா நம்ம சாய்கிட்ட போயிட்டு ஐக்கியமாக போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் இன்றைக்கி சொல்லலை அப்படின்னா, நாளைக்கு வந்து வியாழக்கிழமை, இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட வந்து புதன்கிழமை வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், 21ஆம் தேதி, நாளைக்கு 22/12/2022 வியாழக்கிழமை அன்னைக்கு உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாளைய பதிவில் நீங்கள் சாய்பாபாவோட சாய்
சவணமஞ்சரி புக்கு, ஸ்ரீ சாய் சவணமஞ்சரி புக்கு வேணுங்கிறவங்க எப்படி வந்து தொடர்பு கொள்ளணும் அதற்கான வாட்ஸ்அப் நம்பர் அதுவும் வந்து நான் வந்து அனுப்பி வைக்கிறேன். அதாவது நாளைக்கு பதிவு நீங்கள் வந்து மறந்துடாமல் பாருங்கள், முழுவதுமாக பாருங்கள். சவணமஞ்சரி புக்கு வாங்கிறதுக்கான அந்த தொலைபேசி எண் வாட்ஸ்அப் நம்பர் அது வந்து கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் வந்து எப்படி மெசேஜ் அனுப்பணும் அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவேன். கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வருகிற அந்த ஜனவரி இரண்டாம் தேதி வந்து நமக்கு எல்லோரும் தெரியும், வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கிக்குள்ளே அவங்களுக்கு அந்த புக்கு வர மாதிரி நான் எப்படியாவது ரெடி பண்ணி அனுப்பி வச்சிடறேன். புக்கெலாம் ரெடியாக இருக்குது, கேட்குறவங்க எல்லாருக்கும் நான் வந்து புக்கு வந்து அனுப்பணும். அதுதான் பெரிய வேலை, கூட யாரும் இல்லை, நான் தான் தனியாக அனுப்பி ஆகணும். அதனால் எப்படியாவது அனுப்பி வச்சிடறேன். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஸ்கூல் வந்து லீவு, ஆஃபீலி லீவ் வந்து ஒரு 2 days ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நிக்கி தான் என்னோடய குழந்தைகளும் எனக்கு வந்து உதவி செய்வாங்க. அதனால் புக்கு வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக அனுப்பி வச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீரடியிலேருந்து இந்த முறை நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சிலையை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்ல ஒரு சிலையை வந்து பாபாவே கண்ணில் காமிச்சார். அந்த சிலையும் வாங்கி நம்ம துவாரகா மாயில் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அந்த சிலையும் வந்து வாங்கிறதுக்கு, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்கணும், எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும், டீட்டெயில் என்ன, எல்லா டீட்டெயிலும் நாளைக்கு பதிவில் வந்து வந்துடும். அதுவும் நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வச்சுருவேன். வேணுங்கிறவங்க அதையும் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பல முக்கியமான குறிப்புகள் நாளைய பதிவில் வந்து இருக்குது. நாளைக்கு வீடியோவை யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வியாழக்கிழமை பதிவில் நிறைய சந்தோஷமான நிகழ்ச்சிகள். அது மட்டும் இல்லாமல் சாயோட நம்ம வந்து ரொம்ப ரொம்ப மிக நெருக்கமாக வந்து நெருங்க போகிறோம். வருகிற நாட்களில் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது உங்கள் கூட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்க போகிறேன், முக்கியமாக நான் தெரிஞ்சுக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு என்னை விட அதிகமாகவே சாயை வந்து தெரிஞ்சிருக்கோம். சும்மா நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சொல்லப்போனால் எனக்கு எதுவுமே தெரியாது. அதாவது உங்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து கம்மியாக தான் தெரியும். ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான். ஆனால் இன்னும் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறேன் உங்கள் கூட சேர்ந்து. அதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அது என்னென்ன விஷயத்த வந்து தெரிஞ்சிக்க போகிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் அதை எப்படி வந்து தெரிஞ்சிக்க போகிறீங்க, எல்லாமே நாளைக்கு பதிவில் வந்துருக்கு. நாளைக்கு வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக வந்திருக்கும். நமக்கு வந்து ஒரு ஆன்மீக பாதையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை சாய் கொண்டுட்டு போகிற ஒரு நாளாக நாளைக்கு நாள் நிச்சயமாக அந்த அமையும். நாளைக்கு வியாழக்கிழமையில் நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பேசலாம், ஆனால் அந்த ஊருக்கு இப்போ தான் கிளம்பிட்டு வந்து அந்த இதெல்லாம் வந்து ப்ராசஸ்லாம் வந்து போய்கிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து பேச முடியல. நாளைக்கு நான் ப்ராப்பராக வந்து உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து கொடுக்குறேன். எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். புக்கு சம்மந்தமாக, சிலைகள் சம்மந்தமாக, சைவோட பாதம் சம்மந்தமாக, கண்கள் உள்ள ஃபோட்டோ, இது மாதிரி எல்லா விஷயங்களும் நாளைக்கு பதிலில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கையோடு இருப்போம். வரப்போகிற 2023 நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஒரு வருஷமாக வந்து அமைய போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த டிசம்பர் மாதம் இந்த வருஷத்தோட இறுதி நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சாய் குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமாக நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகள் நிறைய பேர் நல்ல முறையில் குழந்தைகள் வந்து பெற்றெடுத்துட்ருக்காங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து திருமணம் வந்து நிச்சயமாயிட்டுருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிட்ருக்கு. ஒரு சில சோதனைகளும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நிலவிக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாம் முழுசாக இன்னும் சரியாக, ஆனால் அது எல்லாமே சரியாயிருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நம்பிக்கையோடு நீங்களும் இருங்க. கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிரும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வரப்போகிற நாட்களும் வரப்போகிற புதிய வருடமும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு வசந்த காலமாக அந்த அமையப்போது எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாமல் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சாய் உங்களை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக வருவார். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் பதிவை நம்மளோட பதிவை கேட்டதுக்கப்புறமா 1-2 எப்பொழுதும் போல் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு சில நேரத்தில் அந்த பிரார்த்தனை நேரத்துக்கான டைம் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஒரு சில பதிவில் டைம் வந்து இல்லாமல் இருக்கும். டைம் இல்லாமல் இருந்தாலும் ஆனால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து கட் பண்ணுவேன். எதனாலனா வீடியோவோட லென்த்து அதிகமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து கட் பண்ணிடுவேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் அந்த கட் பண்ண போகிறேன். பிரார்த்தனை நேரம் வந்து இந்த வீடியோ வந்து ஓடாது, ஆனால் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள்.
உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நாளைக்கு பதிவில் அந்த 48 நாள் தொடர் பிரார்த்தனை என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போது இந்த தொடர் பிரார்த்தனை பாராயணம். இதை வந்து மறந்துடாமல் நாளைக்கு பதிவில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. அந்த தொடர் பாராயணத்தில் நம்ம எல்லோரும் சேர்ந்து கலந்துக்க போகிறோம். எல்லாமே தொடர்ந்து நல்லதாகவே நடக்கட்டும், நம்பிக்கையோடு இருப்போம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சைராம்.